நம்ம எல்லார் வீட்லயும் இந்த மாதிரி மோட்டர் பட்டிருப்போம். இந்த மாதிரி மோட்டர்ல வரக்கூடிய ப்ராப்ளமை வீட்லயே எளிமையான முறையில் எப்படி சரி பண்றது அப்படிங்க பாப்போம். இப்போ இந்த மோட்டர் பாத்தீங்கன்னா இதுல வந்து தண்ணி அவுட்புட் வந்து ரொம்ப கம்மியா வருது. ஆக்சுவலா இது வந்து செல்ஃப் ஃப்ரேமிங் மோட்டர் 0.5 கிலோவாட் அப்படினா நிறைய தண்ணி வரணும். ஆனா நாளடைவில் கொஞ்ச நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா தண்ணி வருது. இப்போ இந்த மோட்டர்ல தண்ணி வரலனா எப்படி நம்ம சரி பண்றது அப்படிங்க பத்தி டீடைலா பாக்கோம். இப்போ பாருங்க கண்ணு முன்னாடி நான் அந்த மோட்டர் போடுறேன். மோட்டர் ஆன் ஆகுது. இப்போ பாத்தீங்கன்னா மோட்டர் போட்டோம் இவ்வளவுதான் தண்ணி வருது. இப்போ இது எதனால இவ்வளவு கம்மியா தண்ணி வருது அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம டீடைலா பார்க்க போறோம். இது நம்ம எப்படி நம்ம சரி பண்றோம் அப்படிங்க பத்தி டீடைலா நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் மோட்டர் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆஃப் பண்ணிட்டு பிளக்ல இருந்து ரிமூவ் பண்ணிருங்க. பிளக்ல ரிமூவ் பண்ணிட்டு இப்போ நம்ம எல்லார வீட்லயும் கண்டிப்பா அந்த 12 13 ஸ்பானர் இருக்கும். அப்படி ஒருவேளை ஸ்பானர் இல்லனாலும் கண்டிப்பா இதோட விலை பாத்தீங்கன்னா ஒரு 50 ரூபாய் தான் வரும் இந்த ஸ்பானரோட விலை. இந்த ஸ்பானர் வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு இன்னன் அவுட்டுக்கு இந்த மாதிரி ரெண்டு பைப் இருக்கும். இந்த பைப் வந்து நம்ம வந்து கழட்டணும். ஃபர்ஸ்ட் வந்து இன்சைடை கழட்டிக்கோங்க. இப்போ பாத்தீங்கன்னா நம்ம இந்த இன்சைடை கழட்டுறோம். இப்போ பாத்தீங்கன்னா நம்ம இத கழட்டிட்டோம். இதுக்குள்ள பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு டஸ்ட் அடைச்சிருக்குது. இத நீங்க பார்த்தாலே தெரியும் எவ்வளவு டஸ்ட் அடைச்சிருக்கு அப்படிங்கறது. இந்த மாதிரி டஸ்ட் அடைச்சிருந்தா கண்டிப்பா வந்து தண்ணி வராது. இப்போ அடுத்து பாத்தீங்கன்னா இதுக்குள்ள ஒரு ஃபில்டர் கொடுத்திருக்காங்க. இந்த ஃபில்டரை நம்ம வந்து அடிக்கடி நம்ம க்ளீன் பண்ணி போட்டுக்கணும். ஏனா இந்த ஃபில்டர் இருக்கவே தான் இவ்வளவு டஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து மோட்டருக்குள்ள போகாம பாதுகாத்து இருக்குது. இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போறோம்னா இந்த ஃபில்டர் வந்து நல்லா க்ளீன் பண்ண போறோம். ஆக்சுவலா இந்த ஃபில்டர் பாத்தீங்கன்னா நீங்க ஒரு மாசத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பா கழட்டி நீங்க க்ளீன் பண்ணணும். ஒருவேளை நீங்க வாங்கக்கூடிய மோட்டர்ல இந்த மாதிரி ஃபில்டர் இல்லனாலுமே கண்டிப்பா நீங்க வந்து இந்த மாதிரி ஃபில்டர் தனியா வாங்கிக்கோங்க. இல்ல ஒரு வலையை கட் பண்ணி இந்த ஹோலுக்கு ஏத்த மாதிரி வலையை கட் பண்ணி நீங்க வச்சு யூஸ் பண்ணீங்கன்னா உங்களோட மோட்டருக்கு வந்து லைஃப் நல்லா இருக்கும். இப்போ ஒருவேளை உங்ககிட்ட இந்த மாதிரி ஃபில்டர் இல்லன்னா நீங்க வந்து மோட்டர் போடும்போது இந்த குப்பெல்லாம் ஏறி மோட்டருக்குள்ள போய் உள்ள போய் அடைச்சிக்கிட்டுனா கண்டிப்பா இதுக்கு வந்து நீங்க வந்து நிறைய பணம் செலவு பண்ணி தான் இதை நீங்கள் சரி பண்ண முடியும். இந்த ஒரு சின்ன ஒரு ஃபில்டர் போடுறதுனால உங்களுக்கு வந்து எக்கச்சக்க பணம் செலவு மிச்சமாகுது. அதே மாதிரி இந்த கிளீனிங் ப்ராசஸ் வந்து கண்டிப்பாக ஒரு மாதத்துக்கு ஒரு தடவையோ இல்லைனா 6 மாதத்துக்கு ஒரு தடவையோ உங்களுடைய தண்ணி எப்படி இருக்கு அதை பொறுத்து வந்து கண்டிப்பாக நீங்கள் இதை க்ளீன் பண்ணுங்கள். எந்த இடத்துல நீங்கள் மோட்டரை யூஸ் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து கண்டிப்பாக நீங்கள் இந்த ஃபில்டரை வந்து க்ளீன் பண்ணுங்க. இது எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா இந்த ஃபில்டர் எடுத்துவோம். ஃபில்டர் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்லா தண்ணியில் நீங்கள் நல்லா இப்படி தொடச்சிங்கனால இது க்ளீன் ஆயிரும். இப்போ நீங்க பார்த்தாலே தெரியுது இந்த ஃபில்டர் எவ்வளவு க்ளீனா இருக்கு அப்படிங்கிறது. இப்போ பாத்தீங்கன்னா நம்ம உள்ள இருக்க ஃபில்டரை க்ளீன் பண்ணிட்டோம். அடுத்ததா இந்த ஹோஸ் குள்ள ஏதாவது அடைச்சிருக்கா அப்படிங்கிற செக் பண்றதுக்காக என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இந்த ஹோஸ் இந்த மாதிரி நீங்க எடுத்துவங்க. எடுத்துக்கிட்டு எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி மவுத் பக்கத்தை மேலே வச்சுக்கோங்க. அதாவது நம்ம இதுல மோட்டார்ல ஜாயின்ட் பண்ற பக்கத்தை மேலே வச்சுக்கோங்க. மேலே வச்சுக்கிட்டு இந்த மாதிரி கப்பில் தண்ணி எடுத்துவாங்க. தண்ணி எடுத்துட்டு இந்த ஹோலோடு நீங்க விடுங்க. விட்டிங்கன்னா அந்த ஹோலில் எல்லா தண்ணியும் வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி கரெக்டாக வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஹோஸில் வந்து உள்ளே வேறு எந்த டஸ்ட் எதுவுமே அடைக்கலை. இப்போ நம்ம இதை நம்ம மாட்டிட்டு இதோட அவுட்புட் எப்படி இருக்குது நம்ம பார்த்த வேலைக்கு எந்த மாதிரி அவுட்புட் வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இதை மாட்டுவோம். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கீழே அடியில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபில்டரை மாட்டணும். அதுக்கு மேலே தான் இதை வந்து மாட்டணும். அதுக்கப்புறம் நம்ம கழட்டின மாதிரி இருந்த மாதிரியே இந்த ரெண்டு நட்டை நம்ம வந்து மாட்டிடணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதை கரெக்டாக நம்ம ஃபிட் பண்ணுறோம். இப்போ நம்ம பார்த்த வேலைக்கு அவுட்புட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம இப்போ டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். வாங்க நம்ம ப்ளக்இன் பண்ணி நான் இப்போ ஆன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் மோட்டர் ஆன் பண்ணிட்டேன். ஆன் பண்ணோடனே தண்ணி வராது. ஏன்னா செல்ஃப் ஃப்ரேமிங் மோட்டார் இந்த இதில் வந்து தண்ணி இருக்காது. மற்ற மோட்டர் நம்ம தண்ணி ஊற்றணும். இப்போ நீங்கள் முன்னாடி உள்ளதுக்கு இப்போ நீங்கள் அவுட்புட் பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு ஃபோர்ஸாக தண்ணி வருது அப்படிங்கிறது. இந்த ஒரு சின்ன விஷயம் நம்ம வீட்டிலேயே பண்ணுறதுனால நம்ம மோட்டரை நம்மளே நம்ம எளிய முறையில் வீட்டிலே நம்ம சரி பண்ணிக்கலாம். மேலும் இதுபோல் பயனுள்ள சுவாரஸ்யமான தகவல்களை பெற விரும்பினால் நமது தமிழ் ஜெயிலர் ஃபேஸ்புக் பக்கம் அல்லது நமது தமிழ் ஜெயிலர் யூடியூப் சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.